வெல்கம் டு வாகை மலைகள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு நம்ம வீட்டிலேயே வெத்தலைப்படியை எப்படி வளர்க்குறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகாலட்சுமி அம்சமான இந்த வெத்தலை செடியை ஃபஸ்ட் டைம் வீட்டில் வைக்க போது 1 ரூபா காயின் மஞ்சள் குங்குமம் போட்டு தான் வைக்கணும். இது வந்து நம்ம எல்லா திசையிலையும் வைக்கலாம். இது அப்படியே மண்ணில் நட்டு வச்சோம்னா இது நல்லா வந்துடும். இந்த மாதிரி வெத்தலை கொடியோட கட்டிங்ஸ் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் நிறைய இடம் இருந்தால் இந்த ஒரே கொடியை நம்ம வந்து 2-3 கட் பண்ணி பதியம் போட்டுடலாம். அப்போ உங்களுக்கு நிறைய வெற்றிலை கிடைக்கும். தொட்டியை விட மண்ணில் அக்கற மாதிரி இடம் இருந்தால் நிறைய வெத்தலை கிடைக்கும் உங்களுக்கு. வெத்தலை செடி ரொம்ப லைக் பண்ணுறாங்க, நிலத்தில் வைங்க. வெத்தலை கொடியை இப்போ நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். மணல், வேப்ப முன்னாக்கு, தோட்டத்து மண்ணும் 2 மணகு,
இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வேஸ்ட் வாட்டர் கேனில் வச்சுருக்கேன். இந்த வேறுட்டிருக்கிற ஒவ்வொரு கனவுலையும் மண்ணை போட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நிறைய வெத்தல் கொடி கிடைக்கும். இந்த கொடி வந்து நிழலில் தான் வைக்கணும். இந்த கொடியிலேருந்து எப்பவுமே தண்ணி நிற்காமல் பார்த்துக்கணும், இல்லைன்னா வேற அழுகல் நோய் வந்துடும். இது கொக்கா பீட்டில் தேவையில்லை. தண்ணி ஊத்திக்கலாம். நம்ம வத்தலை கொடியை வேற மெத்தட்லயும் வளர்க்கலாம். ஒரு பவுல வந்து தண்ணி எடுத்துக்கிட்டேன். வத்தலை கொடியோட சின்ன கட்டிங்ஸ் வந்து நம்ம எடுத்து இந்த பவுல் வச்சுக்கலாம். 10 days கழிச்சு பார்த்தீங்கன்னா புது வேர் விட்டுருக்கோம். இப்போ நம்ம பவுல 10 days கழிச்சு பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நிறைய வேர் விட்டுருக்கு. புதுசாக ஒரு துளிர் விட்டுருக்கு பாருங்க. இது அப்படியே நீங்க மண்ணில் நட்டு வைக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.